ஹாய் நண்பா, கோடிங் தெரிஞ்சாதான் உங்களால் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போக முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஜீரோ கோடிங் நாலேஜில் உங்களாலையும் ஐடி கம்பெனிஸில் ஒரு வேலைக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். அது என்ன ஃபீல்டு அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் மூலமாக ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணி உங்களுடைய பிசினஸை க்ரோ பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுற கேண்டிடேட் ஆவரேஜாக 30,000 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, டே டு டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எக்கச்சக்கமான ஜாப் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நோக்கரி பிளாட்ஃபார்ம் செக் பண்ணுங்க, இல்லைனா லிங்க்டின்ல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கரியரை இந்த ஃபீல்டில் சுவிச் பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கான டைம். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நல்ல சேலரி கிடைக்குது, அது மட்டும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய செக்டார்ஸ் இருக்கு, உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ப்ரொஃபைலான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்போ ஒர்க் பண்றதுக்கு எனாஃப் கேண்டிடேட்ஸ் இல்லை. ஸோ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணி நாலேஜை கெயின் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், அதுதான் ஓடின் ஸ்கூல். ஓடின் ஸ்கூல் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கோர்ஸ் ஆல்சோ ஆஃபர் பண்றாங்க. ஜஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும் நீங்க ஆன்லைன்ல இந்த கோர்ஸை படிச்சா போதும். படிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜாபுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதாவது டெடிக்கேட்டடா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஆல்சோ இந்த ஓடின் ஸ்கூல்ல இருக்கு. நீங்க படிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரி அலைன்டு கரிக்குலம் தான். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன போய்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ண சிலபஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதாவது இந்த டூல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் ஓடியன் ஸ்கூலை பொறுத்தளவு டெடிக்கேட்டடாக ஜாப் போர்ட்டல் இருக்குது. ஸோ 3 மந்த்ஸ் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய டெடிக்கேட்டட் ஜாப் போர்ட்டல் மூலமாக நீங்கள் வேலையும் வந்து வாங்கிடலாங்க. ஸோ கிட்டத்தட்ட 500+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸில் இருக்காங்க, லைக் TCS, கூகுள், டெக் மஹிந்திரா, டெலாய்ட், அசென்சர், இந்த மாதிரி எல்லாமே டாப் MNC கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனிஸில் இருந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தற்பொழுது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த டைமில் கிட்டத்தட்ட 200+ ஜாப்ஸ் வந்து இந்த ஓடின் ஸ்கூல் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஜாபுடைய ரோல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் படிக்கிறதுனால வேரியஸ் செக்டார்ஸில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்குறாங்க இப்போ அவைலபிளாக இருக்குது ஜாப். அண்ட் SEO ஸ்பெஷலிஸ்ட், SEO அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஜாப் ரோல்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படுது அப்படின்னா சோசியல் மார்க்கெட்டிங் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கூகுள் அனாலிட்டிக்ஸு, கண்டென்ட் கிரியேஷன் இல்லைனா ஆப்டிமைசேஷன், இந்த ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓடின் ஸ்கூலில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக கவர் ஆகுது. ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கழித்து இந்த ஓடின் ஸ்கூலுடைய டெடிக்கேட்டட் ஜாப் போர்ட்டல் மூலமாக நீங்கள் ஒரு வேலையும் வாங்கிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஓடின் ஸ்கூலில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கரியர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கரியர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க் இன்டர்வியூஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, உங்களுடைய பிஹேவியர் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, ஆன்லைனில் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ஷனாக இருக்கிறது, அண்ட் டெடிக்கேட்டடாக உங்களுக்கான ஜாப் போர்ட்டல், இந்த மாதிரி நிறைய கரியர் சர்வீஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஓடின் ஸ்கூலில். அண்ட் இந்த 3 மந்த்ஸில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்காக தான் இருக்கும், லைக் ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, பிளாக் கிரியேஷனாக இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி கூட சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, எதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இப்போ நான் லேர்ன் பண்ணணும், இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்குன்னா இதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது, எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறையவே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதெல்லாம் ஓகே, இப்போ நான் எதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி படிக்கணும், அதில் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் வேர்ல்டு வைட் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்டர்நெட் யூசர் வந்து அதிகமாகறாங்க. ஸோ அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய க்ரோ அதிகமாகுது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கரியரை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்சியாக தான் இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மற்ற இன்ஸ்டியூட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஸ்டியூட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓடின் ஸ்கூல் வெரி ஹை வேல்யூ ஃபார் மணியாக தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸில் படிக்கிற சிலபஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி அலைன்டாக தான் இருக்கும், அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் உங்களுக்கு மார்க்
மாக் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், கரியர் சர்வீஸாக இருக்கட்டும், டெடிக்கேட்டடாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் டீம் எல்லாமே இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சேலரி ஆல்சோ நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை பொறுத்தளவு உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் ப்ளஸ் கரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்கமிங் பேட்ச் உங்களுக்கு July 28 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக சொல்கிறேன். பூட் கேம்ப் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 30,000. இந்த 30,000 பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒடின் ஸ்கூலுடைய டெடிக்கேட்டிவ் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் டீம் மூலமாக நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஜாபுக்கு பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஆனுவல் சிடிசிலேருந்து ஒரு 10% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாபுக்கு பிளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு 10% ஆஃப் சிடிசி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, எனி டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உங்களுடைய கரியர் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கரியரை அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுடைய கரியரை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்க, அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, சோஷியல் மீடியாஸில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆல்சோ க்ரோ ஆகும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இப்போவே எல்லாருமே என்கொயரி பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி உள்ளே வாங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்ம் இருக்கும், இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. ஒடின் ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரியர் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்கொயரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.